Hold on, girl, now wait just a minute. I've got something to say, you should hear it. Oh, I'm happy to make time for your feelings, but you have to admit I already do. Let's just break it down to you and me uptown, dancing all around till the disco ball. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் அப்டேட் பண்ண வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலோட இன்ட்ரோ. அண்ட் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட முதல்ல சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து முந்தா நேற்று சாட்டர்டே நான் வந்து லைவ் வந்திருந்தேன். பட் ஆனால் என்னால் ரொம்ப நேரம் லைவ் வந்து பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ எனக்கு காஃப் ஃபேன் ரொம்ப வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு த்ரோட் பெயின் இருந்தனால என்னால் ரொம்ப நேரம் வந்து லைவ் பண்ண முடியல. ஸோ நான் அன்றைக்கி அதுக்கு வந்து சாரி சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம், இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்து என்னால் ரொம்ப நேரம் லைவ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வாரத்தில் நம்ம கண்டிப்பாக லைவ் பண்ணலாம். மேபி ரிபப்ளிக் டே அன்றைக்கி உங்களுக்கு ஓகேன்னா அன்றைக்கி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வீக்கெண்ட் கண்டிப்பாக லைவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் என் வாய்ஸே கொஞ்சம் லைட்டாக வேறு மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கம்ப்ளீட்டாக சரியால. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது வந்துட்டு என்ன நான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன் அப்படின்னா, இது வந்து பிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ எஸ்பெஷலி. ஏன்னா ஃபார்ம்டிக்கு இந்த வீடியோ வந்து தேவைப்படாது. ஸோ பிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து இந்த டவுட் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுதான் இதை வந்து ஒரு வீடியோவாக சொல்லலாமேன்னு சொல்லி நான் யோசித்தேன். என்னென்னா பிஃபார்ம் படிச்சுட்டு எம்ஃபார்ம் சூஸ் பண்ணுறதா இல்லை ஃபார்ம்டி சூஸ் பண்ணுறதா சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்ம்டினா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். பிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்ம்டினா லைக் ஃபார்ம்டி போஸ்ட் பேக்குலரேட் அப்படின்னு சொல்லி வரும். பிஃபார்ம் ஃபோர் இயர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் ஃபார்ம்டி ஃபோர்த் இயரில் ஜாயின் பண்ணுவீங்க. லைக் ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், சிக்ஸ்த் இயர் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ டோட்டலி நீங்கள் ஒரு செவன் இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபோர் ப்ளஸ் த்ரீ, செவன் இயர்ஸு. ஸோ காமனாக கேட்குற க்வெஸ்சன் என்னென்னா, பிஃபார்ம் படிச்சுட்டு ஃபார்ம்டி படித்தாலும் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்ம்டின்னு வந்தாலே நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம்டி கிராஜுவேட்டுக்கு இருக்க எல்லா ஜாப் ஓப்பனிங்ஸுமே வந்து நீங்கள் பிஃபார்ம் படிச்சுட்டு ஃபார்ம்டி படித்தாலுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வைப்ரேட் தேவையில்லை. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்ல நினச்சேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ ஃபார்ம்டியா இல்லை எம்ஃபார்மான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஃபார்ம்டி இஸ் எஸ்பெஷலி ஃபார் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணணுன்ற இன்டென்ஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து எடுங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல் செக்டர் வேண்டாம், எனக்கு வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் ஓகே, இல்லை எனக்கு ரிசர்ச் ஓகே, இல்லை நீங்கள் வேறு எதுனாலும் உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்ம்டி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அண்ட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ஃபார்ம் வந்து தெரப்யூட்டிக்ஸ் வந்து படிப்பாங்க, அவங்க கூட வந்து கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ஸில் தான் அப்படி இருக்குது. பட் ஜென்ரலாக பார்த்தா நீங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்ம்டி எடுக்கிறீங்க, நீங்கள் ஃபார்ம்டி வரீங்கன்னா உங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு 100% ஆசை இருந்தால் மட்டும் ஃபார்ம்டி எடுங்க. இல்லைனா நீங்கள் எம்ஃபார்மே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி போனாலும் சரி, இல்லை ரிசர்ச் போனாலும் சரி, அண்ட் ஃபார்ம்டி நீங்கள் எடுக்கிறீங்க. அண்ட் சேலரி பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து லாஸ்ட் ஃப்ரைடே தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எம்ஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்ம்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார்ம்டி சேலரி எப்படி இருக்குன்றது வந்து நான் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். சேலரி ஆஃப்டர் ஃபார்ம்டி சொல்லிட்டு, ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இதுதான் வந்து ஒரு சிம்பிளான விஷயம், நீங்கள் வந்து ஃபார்ம்டி சூஸ் பண்ணுமா இல்லை எம்ஃபார்ம் சூஸ் பண்ணுமான்னு. இப்போ எம்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஃபார்மசியூட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அது படித்தா வந்து மோஸ்ட்லி இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி சைட்ஸ்லாம் வந்து நிறையா போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அண்ட் அதே மாதிரி ஃபார்மசியூட்டிக்ஸ் படிச்சுட்டு கம்பெனிஸ் போகலாம். அண்ட் கிளினிக்கல் ரிசர்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜின்ட்டு ஒன்று இருக்குது, அது படிக்கிறவங்களை வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபார்ம்டியை விட. ஏன்னா ஃபார்ம்டின்னு நம்ம படிக்கும்போதே லைக் நம்ம ஒரு கிளினிக்கல் ஓரியன்டாக ஒரு தெராப்பியூட்டிக் அப்ளிகேஷன் மாதிரி தான் நம்மளோட ஸ்டடி இருக்கும். பட் எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜி படிக்கிறவங்களை ஒரு எப்படி சொல்கிறது ப்ரிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக ஃபார்ம்டி படிக்கிறவங்க ரிசர்ச்சில் போகிறதே இல்லைன்னு கிடையாது. பட் த ரேஷியோ மேபி வந்து எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜி படித்தவங்க இல்லை எம்ஃபார்ம் படித்தவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பிஃபார்ம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபேமிலி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் சிக்ஸ்த் இயர் வரைக்கும் முடிச்சே ஆகணும். பட் நீங்கள் பிஃபார்ம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும் நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சைட் போகணுமா, அந்த சேலரி எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு ஃபார்ம்டி போகணுமான்னு சொல்லி ஃபார்ம்டி போங்க. இல்லை எனக்கு கம்பெனி சைடு ஓகே, ரிசர்ச் சைடு ஓகேனா அடுத்து
லைக் அந்த ஜிமேட் கூட எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் வந்துட்டு எம்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு எம்ஃபார்ம் கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டில் கவுன்சிலிங்கில் கிடைச்சாலுமே சரி, நீங்கள் எம்ஃபார்ம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பிளேஸ் ஆகலாம். நீங்கள் ரிசர்ச்சோ இல்லை கம்பெனி செய்கிறோ இல்லை வேறு என்ன நல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கோ நீங்கள் அதில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பிஃபார்ம் ஆஃப்டர் ஃபார்ம்டியா இல்லை எம்ஃபார்மான்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் இதை என்ன கேட்டுகிட்டே இருந்தீங்க. அண்ட் அதிகமாக கேட்குறது வந்து ஃபார்ம்டி படித்தா வந்து ஒரு ஃபஸ்ட்லேருந்து ஃபார்ம்டி படிக்கிறவங்களுக்கும் பிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்ம்டி படிக்கிறவங்களுக்கும் சேமாக இருக்குமான்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக அது சேமாக தான் இருக்கும், அதெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நீங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்ம்டி படித்தாலுமே நீங்கள் டாக்டர்னு போடலாம், சிபிஐ ஒர்க் பண்ணலாம், அந்த ஒயிட் கோட்டு நீங்கள் கேட்குற எல்லாமே வந்து பண்ணலாம் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டாக ஆனால். ஸோ ஐ ஹோப் இதுதான் ரொம்ப ஒரு பேசிக்கான டவுட் நினைக்கிறேன். அந்த டவுட் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பிஃபார்ம்க்கு அப்புறம் வந்து ஃபார்ம்டியா எம்ஃபார்மா சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து அதை அட்ரஸ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது கூட நிறைய பேர் வந்து நிறைய மெசேஜஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, எப்படி இருக்கீங்க, டேக் கேர் அப்படி சொல்லி. உங்களோட எல்லா மெசேஜஸ் அண்ட் எல்லா லவ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எப்பவுமே ஐ ரியலி ஃபீல் ஸோ லக்கி அண்ட் பிளஸ் டு ஹாவ் ஆல் திஸ் லவ், ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் லவ் டுவர்ட்ஸ் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. கண்டிப்பாக கூட சீக்கிரத்தில் இன்னொரு லைக் பண்ணுவோம். அண்ட் ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். பாய் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ. தத்தா பாபாய். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. பாய்.